ஆக்சிஜன் மூலம் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் உயிர்களை காக்க பிச்சை எடுத்தோ திருடியோ எதையாவது செய்தோ உயிர்களை காப்பாற்றுங்கள் என்று உணர்ச்சி கருத்து தெரிவித்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் கொரோனா வைரஸின் இரண்டாம் மலை இந்தியாவையே போட்டு வரும் நிலையில் நாடு முழுவதும் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது மகாராஷ்டிரா டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றன இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களுக்கு நிலவும் தட்டுப்பாட்டை சமாளிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று அவசர வழக்காக எடுத்துக்கொண்டது விசாரணையின் போது ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் நூற்றுக்கணக்கான நோயாளிகளின் உயிர் பறிபோகும் ஆபத்தை உணர்ந்தபோதும் இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து மத்திய அரசின் தொழில்துறை செயலாளர் ஆஜராகுமாறு உத்தரவிட்டு வழக்கை இரவு ஒன்பது இருபது மணிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக டெல்லியின் அண்டை மாநிலங்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இதைத் தொடர்ந்து இரவு ஒன்பது இருபது மணிக்கு நீதிபதிகள் அமர்வு மீண்டும் கூடியது பல மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ளது எல்லா மருத்துவமனைகளாலும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் தேவை ஐந்து மடங்கு உயர்ந்துள்ளதாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்று நீதிபதிகள் கூறினர் இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சில விஷயங்களில் அதிகாரிகளால் மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது அரசின் உயரிய அளவில் இது பற்றி விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் தற்போது அந்த தனியார் மருத்துவமனையின் நிலைமை சமாளிக்கப்படும் அளவில் உள்ளதால் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் அரசிடம் பேசி அதன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறினார் ஆனால் அவரது பதிலால் திருப்தியடையாத நீதிபதிகள் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை நீங்கள் சமாளிப்பதற்குள் எண்ணற்ற உயிர்களின் நிலை கேள்விக்குறியாகலாம் எதையாவது செய்யுங்கள் அதை உடனடியாக செய்யுங்கள் ஆக்சிஜன் கையிருப்பில் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் கேளுங்கள் பிச்சை எடுங்கள் கெஞ்சி கேளுங்கள் திருடுங்கள் என்னவெல்லாம் முடியுமோ அதை உடனே செய்யுங்கள் என்று உணர்ச்சி பொங்க நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அதே நேரம் தனியார் மருத்துவமனை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தீப் சேத்தி வைசாலி குருகிராமில் இயங்கும் மேக்ஸ் மருத்துவமனைகளில் வெறும் எட்டு மணி நேரத்திற்கான ஆக்சிஜன் மட்டுமே உள்ளது என்று முறையிட்டார் இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் சுமித்ரா தாவரா நமது நாட்டில் ஒரு நாளைக்கான மருத்துவம் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் உற்பத்தி ஏழாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் ஆக இருந்தது இப்போது அது எட்டாயிரம் மெட்ரிக் டன் ஆகியிருக்கிறது மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஆக்சிஜன் அரிதாகவே தொழிற்சாலை தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க இரும்பாலை உற்பத்திக்காக வைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்களை மருத்துவ பயன்பாட்டிற்காக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இன்று நூற்று நாற்பது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் ஃபரிதாபாத் ஆலையில் வெறும் அறுபது மெட்ரிக் டன் மட்டுமே ஆக்சிஜனை நிரப்ப அனுமதிக்கப்பட்டது சுமார் எட்டு மணி நேரமாக அங்கிருந்து வாகனம் நகர அனுமதிக்கப்படவில்லை என்று வழக்கறிஞர் ராகுல் மெஹ்ரா கூறினார் இதையடுத்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அது வந்து சேரும் பல இடங்களில் மாநிலங்களிலிருந்து ஆக்சிஜன் டேங்கர்களை கொண்டு வருவதில் ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என்றாலும் மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு படையுடன் ஆக்சிஜன் டேங்கர்கள் பாதுகாப்புடன் வர வழிவகை செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறேன் என்று குறிப்பிட்டார் இந்த வழக்கு விசாரணை இரவு பத்தரை மணியை கடந்து நடந்த அதே வேளை டெல்லி ஷாலிமார் பார்க் பட்பர்கஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள மேக்ஸ் மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது